வெல்கம் டு அவர் சேனல். இப்போ என்கிட்ட மொத்தம் ரெண்டு வீடியோ இப்போ ரெடியாக இருக்க போகிறக்கு அப்லோட் பண்ணுறது, சரிங்களா? இங்கிட்டு பார்த்தீங்கன்னா யோகா சோதனைகள் போயிட்டுருக்கும், முடிச்சாச்சு. எடிட்டிங் லைட்டாக நீ கொஞ்சம் இருக்குது, சரிங்களா? இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணேன் கேரளாவுக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணேன் ஒரு வீடியோ, அது ஒரு செம்ம தயாராக இருக்குது. அங்கே போய் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு, செம்ம பார்ட்டி. அதை அந்த வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை அப்லோட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அது அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுமே, அதுக்கு பதிலாக நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டெக்கை பற்றி நம்ம வீடியோஸ் பண்ணலாமான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, நம்ம யூடியூபர்ஸ் வச்சு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் இந்த வீடியோ பண்ண போகிறேன், சரிங்களா? இந்த வீடியோ என்ன வீடியோனா, ஹவு டு மேக் ஏ யூடியூப் சேனல், சரிங்களா? அது ஈஸியான மெத்தட், சரிங்களா? அப்படின்னா ஈஸியான மெத்தட். சில வேளை நிறையா இது நிறையா வழியெல்லாம் சொல்லுவாங்க, நிறையா ப்ராசஸர்லாம் சொல்லுவாங்க. அதான் இதில் ஒரு ப்ராசஸரில் ஈஸியான மெத்தட். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் அதை வீடியோ ரெக்கார்ட்லேயே காமிச்சிட்டா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் சேனல் பண்ணுறதுக்கு செம்ம ஈஸியான மெத்தட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யூடியூப்குள்ளே போய்க்கலாம், சரிங்களா? யூடியூப்குள்ளே போனோடனே இது மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் வரும், சரிங்களா? அதெல்லாம் விட்டுங்க. நீங்கள் இப்போ கிளிக் பண்ண வேண்டியது இந்த மேலே இருக்க அக்கௌண்ட்டு பாருங்கள், பச்சை கலரில் தெரியுது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு எத்தனை அக்கௌண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்டை இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது டிக் மார்க் வந்துடும். இப்போ மறுபடியும் அந்த பச்சை கலரில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் சேனல்ட்டு ஒன்று ஃபஸ்ட்டாக வந்திருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும், சரிங்களா? கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனோடனே இது மாதிரி வீடியோஸில் போட்டுக்காதும் போது க்ரியேட் வீடியோன்னு மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே செட்டிங்ஸ் மாதிரி ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே இங்கே பென்சில் மார்க் மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோக்குள்ளே நீங்கள் எல்லா வீடியோ பண்ணுறீங்களா அதுக்குள்ளே என்னென்னலாம் பண்ணுறீங்கன்ட்டு அதில் அடிச்சிடணும். திஸ் சேனல் இஸ் கேரிங் ஒன்லி வ்ளாக்ஸ் டெக்ஸு ஃபன்னு ஸ்டோரி அண்டு சேலஞ்சுன்னு போட்டுருக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே இருங்க, இப்படி கிளிக் பண்ணி நீங்கள் எது மாற்றணும்னா மாற்றிக்கலாம், சரிங்களா? மாற்றிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அது சரியாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நேமு முன்னாடி இருந்த பேரை அழிச்சிட்டு நீங்கள் எந்த நேம் வைக்கிறோமோ அந்த நேம், ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம் ரெண்டு நேமை வச்சுட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அதுவும் இங்கே செட் ஆயிரும், சரிங்களா? செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு நீங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணணுமோ அப்போ நீங்கள் அந்த பச்சை கலர் சிம்பிள் அழுத்தி இருங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்து அதில் என்ன இருக்குன்னா ப்ளஸ் மாதிரி இருக்கும். ப்ளஸ் மாதிரி இல்லாத சமயத்தில் நீங்கள் இதை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் யுவர் சேனலுக்குள்ளே போய்க்கணும். இப்போ இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, இங்கே ப்ளஸ் வரலனா இங்கே மேலே வீடியோ மாதிரி இருக்கணும் பாருங்கள். இந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு வீடியோ மாதிரி இருக்குது, சைபர் கிளாக் பக்கத்தில், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோடனே வீடியோ லைவ்னு இருக்கும், நீங்கள் லைவ் போகணுன்னா லைவ் போய்க்கலாம். இல்லை வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணி எடிட்டிங் பண்ணி எல்லாம் வச்ச வீடியோ தான் அப்லோட் பண்ணணும்னா இந்த வீடியோ நீங்கள் இப்படி கிளிக் பண்ணணும். இப்போ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஏதாவது லிங்க்கு தேவைப்படுற வீடியோ வந்தால் நீங்கள் லிங்க் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டைட்டில் நல்லா ஸ்டைலாக கொடுத்துக்கலாம். டைட்டில் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மேலே ஒரு அப்லோடுன்னு ஒன்று எழுதியிருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது அப்லோட் ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இவ்வளோ தாங்க இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து சிம்பிள் நம்ம யூடியூப் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுக்காம அதுங்க நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இது மாதிரி அனுப்புகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வரும். அது இல்லாமல் நான் ரொம்ப ஈஸியாக தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அது நீங்கள் யூடியூப் சேனல் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் யூடியூப் சேனல் பண்ணுங்கள். உங்கள் யூடியூப் சேனல் நல்லா ஓடணுங்கிறதுக்கு ஆல் த பெஸ்ட். சரி, உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சைபர் கிளாகர். பாய்.